ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். அமெரிக்கா விஞ்ஞான ரீதியாக நல்ல முன்னேறின நாடுன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அந்த நாட்டில் எவ்வளவு முன்னேற்றங்கள் இருந்தாலும் சரி, ஒரு அமானுஷ்ய சம்பவத்துக்கு இன்றைக்கு வரையிலும் யாரும் காரணம் விளக்கம் சொல்ல முடியல. இன்றைய எபிசோடில் அந்த சம்பவத்தை எடுத்து சொல்ல போகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் ஜார்ஜியா மாகாணம், அங்கே அட்லாண்டா நகரம். அந்த நகரத்துக்கு தெற்கு பக்கத்தில் கருப்பின மக்கள் அதிகம் வசிக்கிற ஃபவுண்டைன் டிரைவ் பகுதி. அங்கே 114 வீடு, 6 படுக்கறைகள் கொண்ட பெரிய வீடு அது. அந்த வீட்டில் வயசான தம்பதிகள் 2 22 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. கணவரோட பெயர் வில்லியம் வின்ஸ்டன். அவர் நோயாளி, பெரும்பாலும் படுத்த படுக்கையாக தான் இருப்பார். சிறுநீரக கோளாறு காரணமாக வில்லியன் வின்ஸ்டன் வீட்டிலேயே டயாலிசிஸ் மிஷினை வச்சுக்கிட்டு அவரே செல்ஃபில் டயாலிசிஸ் பண்ணிக்குவார். மனைவி உதவி செய்வாங்க. வில்லியம் வின்ஸ்டன் 80 நெருங்கிக்கிட்டு இருந்தார், இன்னும் தொடரலை. அவருடைய மனைவி பெயர் மினி, 77. அந்த அம்மா ஓய்வு பெற்ற ஆசிரியை. அது 1987 செப்டம்பர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை இரவு. கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த அம்மா முழுக்க முழுக்க கணவருக்கு சேவை செய்கிறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருந்த வின்னி அன்னைக்கு வீட்டு கதவு பூட்டிட்டு குளிக்கலாம்னு போகிறாங்க. குளிச்சுட்டு, அதாவது பாத் டப்பில் உட்காந்து நல்ல ஒரு சூடான வெந்நீரினுடைய சுக அனுபவத்தை அனுபவிச்சுட்டு வெளியில் கண்ணை திறக்கிறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னென்னா, பாத்ரூம் முழுக்க சுவர்கள் தரைகள் எல்லா இடத்துலையும் ரத்தம் இருந்தது. வின்னி அவசரம் அவசரமாக பாத்ரூமை விட்டு வெளியேறி ஹாலுக்கு வந்தாங்க. அங்கேயும் மரப்பலகை தரையில் திட்டுத்திட்டா ரத்தம், வெள்ளை நிற சுவர்கள்லேயும் ரத்தம். வின்னி பயந்துட்டாங்க. கணவர் கீழே விழுந்து ஏதாவது காயப்பட்டுட்டாரோ அப்படின்னு அதிர்ச்சியாகி, என்னங்க எங்கே இருக்கீங்க, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு குரல் கொடுக்குறாங்க. ஹாலில் மறுபுறம் இப்போ வில்லி வராரு. அவர் நல்லா தான் இருந்தார். அவருடைய ட்ரெஸ்ஸில் எந்த கரையும் இல்லை, ரத்தக்கரை எதுவும் இல்லை. உடம்பில் காயமோ ஒரு சின்ன கீரலோ கூட இல்லை. என்னங்க, பாத்ரூம் ஹாலு எல்லாம் ஒரே ரத்தக்கரையாக இருக்குது, ரத்தம் ஒழுகிட்டுருக்குது பா அப்படின்னு வின்னி கத்த, சமையலறை படுக்கறை லிவிங் ரூமு இங்கெல்லாம் போய் பார்த்த வில்லியம், இங்கேயும் ரத்த கலரையாக தான் இருக்குது, தரை சுவர்லேருந்து ரத்தம் கசியுது அப்படின்னு திகிலோடு சொல்கிறார். கருப்பின மக்களான அந்த முதிய தம்பதிக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தொலைவில் இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறது, இந்த ராத்திரியில் யாரை கூப்பிடுறது, போலீஸையா அல்லது ஃபயர் சர்வீஸையா இல்லை ரெண்டு பேரையுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம ஊர்களில் எமர்ஜென்சிக்கு போலீஸை கூப்பிடணுன்னா 100 நம்பர் இருக்குது. எல்லா மொபைல்லையும் அது தானாக ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் 911 ஒரு நம்பர் இருக்குது எமர்ஜென்சிக்கு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. கடைசியில் அட்லாண்டா நகரத்தில் அன்னைக்கு ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸருக்கு பர்த்டே. அவரோட வீட்டில் கேக்கு வெட்டி பர்த்டே கொண்டாட்டம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. அந்த ஆஃபீஸர் கால் அட்டன் பண்ணுறார். என்னது, வயசான தம்பதிங்க வீட்டில் சுவரில் தரையிலெல்லாம் ரத்தம் கசியுதா, நிஜமாவா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாரு. அவருடைய சர்வீஸில் அப்படி ஒரு சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டதே இல்லை. ஃபோன் வந்த நேரம் அந்த பர்த்டே பார்ட்டியில் காவல்துறை சார்ஜென்ட் போல்டன், துப்பறிவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட் ஆகியோர் இருந்தாங்க. ஃப்ரெண்டா டிப்பிள் அப்படின்ற ஒரு 28 டெக்சாஸ் மாநில பெண்ணும் இருந்தார். ஃப்ரெண்டா அப்படின்றவர் காவல்துறையில் ஆய்வக தொழில்நுட்ப பிரிவில் இருந்தார். இரத்த சாம்பிள்களை ஆய்வு செய்கிறதுல அவர் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு. மஸ்லே பூங்கா பக்கம் ஒரு வீடாம்பா, முழுக்க முழுக்க ரத்தம் கசிதான், உள்ள பாடி எதுவும் இல்லையா, தீயணைப்பு துறை வந்திருக்காங்க, நீங்கள் 3 உடனே போய் பாருங்கள் என்னன்னு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றார் ஆஃபீஸர். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 கிளம்புறாங்க. அதாவது சார்ஜென்ட் போல்டன், துப்பறிவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட்டு, பிரிண்டா டிப்பிள் ஆக 3 அந்த 114 வீட்டுக்கு வர்றாங்க. அந்த வீடு அட்லாண்டா நகரத்தில் மைய பகுதியில் இருந்து 3 தூரத்தில் இருந்துச்சு. பழுப்பு நிற செங்கல்லால் கட்டப்பட்ட அழகான வீடு அது. கான்கிரீட் படிகள், அதில் ஏறி 3 உள்ளே போகிறாங்க.
என்னாச்சு அப்படின்னு வின்ஸ்டன் தம்பதியினரை விசாரித்த அவங்க வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி பார்த்தாங்க. நிஜம்தான், வீடு முழுக்க தக்காளி சட்னியை கொட்டின மாதிரி ரத்த குளியல், பாத்ரூம்மு தரையிலிருந்து குமிழ் குமிழாக ரத்தம் வந்துக்கிட்டு இருந்தது. பார்த்து ஸ்தம்பிச்சு போய் நின்றுட்டாங்க அவங்க. ஹாலில் விரிக்கப்பட்டிருந்த கம்பளம் சிவப்பு கலராகவே மாறிப்போச்சு. சுவர்களிலிருந்து அமெரிக்க டாலர் நாணயம் அளவுக்கு சைஸுக்கு வட்ட வடிவமாக ரத்தம் போட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. படுக்கறை, லிவிங் ஹாலு இங்கெல்லாம் கூட ரத்தம் குளங்கட்டி இருந்துச்சு. வீட்டு சுவர்கள் தரைக்கு அடியில் கண்ணுக்கு தெரியாத ஒரு நரம்பில் வெட்டுப்பு விழுந்து அதன் மூலம் ரத்தம் கசிஞ்சு வெளியில் வர்ற மாதிரியே ஒரு தோற்றம் இருந்துச்சு. சார்ஜன்ட் போல்டன் முதல் வேலையாக அந்த வீட்டில் குற்றவாளிகள் யாரும் காயத்தோடு ஒளிஞ்சிருக்காங்களான்னு தேடி பார்த்தார். யாரும் இல்லை. அடுத்தது டயாலிசிஸ் மிஷினில் இருந்து ரத்தம் ஏதாவது கசியுதான்னு செக் பண்ணார். அதிலிருந்தும் எதுவும் இல்லை. துப்பறிவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட் அந்த வீட்டில் இந்த வயசான தம்பதிங்களை தவிர யாரும் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிட்டார். ஒருவேளை சிவப்பு நிற பெயிண்ட் ஏதாவது கை தவறி கொட்டுடுச்சா அப்படின்னு அந்த திரவத்தை தொட்டு பார்க்குறாரு. அவரோட விரலில் பிசு பிசுத்து அந்த திரவம் ரத்த வாடை தான் அடிச்சுது. இதுக்கிடையில் இந்த பெண்மணி பிரிண்டா டிப்பிள் அவர் கொண்டு வந்திருந்த கேமரா மூலம் ரத்தத்தில் நனைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த வீட்டை அங்கல அங்கலமாக பளிச்சு பளிச்சுன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க. வீட்டோட உரிமையாளர்கள் ஆல்ஃப்ரெட் சீனியர், ஆல்ஃப்ரெட் ஜூனியர் அப்படின்ற அப்பாவும் பிள்ளையும் வந்துட்டாங்க. அவங்களும் தீயணைப்பு வீரர்களும் இப்போ வீட்டோட அடித்தளத்துக்கு போய் ஃப்ளாஷ் லைட்டு உதவியோடு அங்கே குழாய் ஏதாவது வெடிச்சிருக்கான்னு செக் பண்ணாங்க. ஃப்ரெண்டா டிப்பிளும் அடித்தளத்துக்கு போய் படம் எடுக்கிறாங்க. பேஸ்மெண்ட் படிகளில் இறங்கின போது தனக்குள்ளே ஒரு விசித்திரமான பய உணர்ச்சி ஏற்பட்டுது அப்படின்னு ஃப்ரெண்டா டிப்பிள் சொன்னாங்க. அடித்தளத்துக்கு போனபோது அங்கேயும் ஒரே ரத்தமயம்தான். வீட்டுக்குள்ளே ரத்தம் சொட்ட சொட்ட யாரும் ஒளிஞ்சிருக்குல்ல. வின்ஸ்டன் தம்பதிகளுக்கும் எந்த காயமும் இல்லை. அப்புறம் வீடு முழுக்க எப்படி ரத்தம் வந்துச்சு? ஃப்ரெண்டா டிப்பிள் அப்படின்றவங்க அந்த வீட்டில் இருந்த ரத்தத்தில் இருந்து கொஞ்சம் சோதனைக்காக செய்கிறதுக்கு சாம்பிள் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நாள் திகில் ராத்திரிக்கு அப்புறம் அந்த வீட்டில் ரத்தம் கசியிறது நின்று போச்சு. மறுநாள் சார்ஜன் போல்டன் அட்லாண்டா நகரத்தில் இருக்கிற எல்லா பிளட் பேங்க்குக்கும் ஃபோன் பண்ணி உங்கள் பிளட் பேங்க்லேருந்து ஏதாவது ரத்தம் திருட்டு போயிருக்கா அப்படின்னு விசாரிக்கிறார். அது எய்ட்ஸ் நோய் உச்சத்தில் இருந்த காலகட்டம். அதனால் பிளட் பேங்க்கு அப்படின்ற ரத்த வங்கிகள் எல்லாம் படு உஷாராக இருந்தாங்க. ரத்த வங்கிகள்லேருந்து ரத்தம் எதுவும் திருட்டு போகலைன்னு பதில் வருது. இந்த நிலையில் அந்த வீட்டில் எடுத்த ரத்தம் மாதிரியே பிரிண்டா டிப்பில் ஆராய்ஞ்சார். அது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிஞ்சுது. உண்மையிலே அது மனித ரத்தம்தான். அதுவும் ஓ குரூப் ரத்தம். வின்ஸ்டன் தம்பதிகள்கிட்டருந்து ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ணபோது அவங்க ரெண்டு பேருமே ஏ குரூப் ரத்த பிரிவாக இருந்தாங்க. துப்பறிவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட்டு அந்த தம்பதிகள் ரெண்டு பேரையும் மருத்துவமனை கூட்டின்னு போய் இன்னொரு முறை எடுத்தார். எடுத்து பார்த்தா ஏ குரூப்புன்னு தான் தெரிஞ்சுது. அப்போ ஓ குரூப்பு எங்கேருந்து வந்துச்சு, யாரோட ரத்தம், இதற்கிடையில் அந்த ரத்தம் கசிகிற வீட்டை பற்றின செய்தி நியூஸ் பேப்பர்லலாம் வந்துடுச்சு. அவ்வளோதான். இந்த மர்மத்தை துப்பு துளக்கிற ஆர்வத்தில் பல தனியார் துப்பறிவாளர்கள் தேடி வர ஆரம்பித்தாங்க. பத்திரிக்கைக்காரங்க வந்து வீட்டை படம் எடுக்க பேட்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரத்தம் கசிகிற வீட்டை வேடிக்கை பார்க்குற ஆர்வத்தில் பல பேர் வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓயாத ஃபோன் காலில் ஓயாத காலிங் பெல் அழைப்பு, இதனால் கதவை திறக்கிறது பதில் சொல்கிறதுன்னு முதிய தம்பதிக்கு அலுத்து போச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ரத்தம் கசிகிற வீட்டை துப்பு துளக்கிறதுக்கு முடியாமல் போலீஸ்காரங்க திணற ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டு சுவரில் தரையில் இருந்து எப்படிங்க ரத்தம் கசியும், வீட்டுக்குள்ளே வீட்டுக்கு ரத்தனாலும் நரம்புகளெல்லாம் இருக்கா, இதய துடிப்பு இருக்கா, அப்படி இருந்தால் தானே இந்த அளவுக்கு ரத்தம் வர முடியும், யாருக்கும் ஒன்றும் புரியல. போலீஸ் சார்ஜன்ட் போல்டன், துப்பறிவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட்டு ரெண்டு பேரும் அந்த 114 நம்பர் வீட்டோட கடந்த கால வரலாற்றெல்லாம் எடுத்து ஆராய ஆரம்பித்தாங்க. அதன்படி இப்போ ஆராய்ச்சி செய்ததில் அவங்களுக்கு ஒரு சம்பவம், ஒரு கடந்த கால வரலாறு ஒன்று கிடைக்கிது. 1950 தாம்சன் என்ற ஒரு கருப்பின மனுஷர் வாழ்ந்திருக்கார். அப்போது வயசு அவருக்கு 41. அந்த வருஷம் செப்டம்பர் மாதம் அந்த ஏரியாவில் மிச்சல் டெவிஸ் தெருக்கள் இரண்டும் சந்திக்கிற ஒரு இடத்துல தாம்சன் காரில் வந்திருக்கார். அப்போது டப்பு அப்படின்ற ஒரு வெள்ளை இனத்தை சேர்ந்த லாரி டிரைவர் ஒருத்தர்
தாம்சனோட காரில் தன்னுடைய லாரியை வேணும்னே மோதி அப்புறமாக்கிட்டார். தாம்சனுக்கு பலத்த அடி, ரத்த காயம், அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. லாரி டிரைவர் டப்புக்கு ஒரு சின்ன கீறல் கூட இல்லை. பிரேக் பிடிக்கல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்ல ஆரம்பிச்சிட்டார். விபத்து நடந்த நேரம் போலீஸ்காரர் வந்து அந்த டப்பை கோபமாக பலாருன்னு ஒரு அற விட்டார். அவ்வளோதான், வேறு கேஸ் கிடையாது, ஒன்று கிடையாது. மறுநாள் தாம்சன் மருத்துவமனையில் இறந்து போனார். அந்த விபத்து தொடர்பாக டப்பு மேலே ஒரு சின்ன வழக்கு கூட பதிவு செய்ய முடியல, படலை. ஏன்னா செத்தவர் கருப்பினத்தை சேர்ந்தவர்ன்றதுனாலும், விபத்து ஏற்படுத்தினவர் வெள்ளைக்காரர்ன்றதுனாலும் தண்டனை கிடைக்காமல் தப்பிச்சுக்கிட்டார். இந்த தாம்சன் வந்து அந்த விபத்து நடந்தபோது இந்த வீட்டில் தான் குடியிருந்திருக்கார். அவர் இறந்தது செப்டம்பர் 22ஆம் தேதி. தாம்சனோட நினைவு நாளில் தான் இந்த அதே 114 நம்பர் வீடு முழுக்க ரத்தம் கொட்டியிருக்கு. இதே மாதிரி இன்னொரு தகவலும் காவல்துறைக்கு தெரிய வருது. 1906ஆம் வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி ஜார்ஜியா மாகாணம் முழுக்க கருப்பின மக்களுக்கு எதிராக பெரிய கலவரமே நடந்தது. அட்லாண்டா நகரத்துலேயும் கலவரம் நடந்தது. கருப்பின மக்களில் பலர் வந்து இந்த எலக்ட்ரிக் கம்பத்தில் தூக்கில் தொங்க விடப்பட்டாங்க, பலர் சுட்டு கொல்லப்பட்டாங்க, பலருக்கு கத்தி குத்து காயம். இந்த கலவரத்தில் 100 பேர் வரலும் கருப்பின மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கலவரம் நடந்தது செப்டம்பர் 22ஆம் தேதி அட்லாண்டா நகரத்தில் இருக்கிற 114ஆம் நம்பர் வீட்லேயும் செப்டம்பர் 22ஆம் தேதி ரத்தம் கசிஞ்சிருக்கு. காவல்துறைக்கு இந்த தகவல்களெல்லாம் தெரிய வந்தாலும் இதெல்லாம் ஒரு காரணமாக சாட்சியாக சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வீட்டில் ரத்தம் கசிஞ்ச வீட்டோட மர்மத்தை துப்பு துளக்கிறத சார்ஜன்ட் போல்டன் மெல்ல மெல்ல கைவிட ஆரம்பிச்சிட்டார். அட்லாண்டா நகரத்தில் கர்ட் ரவலெட் அப்படின்ற ஒரு 30 வயசுக்காரர் ஒருத்தர் இருந்தார். இவர் கிட்டார் இசைக்கலைஞர். அட்லாண்டா நகரத்தில் டோம் ஸ்டோன்ஸ், அதாவது கல்லறை கற்கள் என்ற பேரில் அப்படின்னு ஒரு இசைக்குழு இருந்தது, அதில் அவர் இருந்தார். தலையில் பாண்டனா அப்படின்ற துணியை கட்டி ஒரு காதில் மட்டும் வளையம் போட்டுக்கிட்டு இருந்தவர் இந்த கர்ட் ரவலெட். அட்லாண்டா நகரத்தில் ரொம்ப பிரபலமானவர். ரத்தம் கசிகிற வீட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணி மர்மத்தை கண்டுபிடிக்கணுன்றது அவருக்கு ரொம்ப ஆசை. ஆனால் நாள்தோறும் வின்ஸ்டன் தம்பதிகளுக்கு வீட்டில் கூடின கூட்டத்தையும் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் அந்த தம்பதிகள் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தன்னுடைய முயற்சியை கர்ட் ரவலெட் கைவிட்டுட்டார். சரி, இப்போ ரத்தம் கசிஞ்ச வீட்டோட மர்மம் என்ன, இதை பற்றி யாராலையும் உறுதியான முடிவுக்கு வர முடியலன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா? அது உண்மை. இன்றைக்கு வரலும் ஒன்றுமே சொல்ல முடியல. இத்தாலி நாட்டில் ரோமானியர்களோட ஆட்சி நடந்தப்போ கிறிஸ்தவர்கள் சிறை வைக்கப்பட்டு சித்திரவதை பண்ணப்பட்டாங்க, பல பேர் கொல்லப்பட்டாங்க. இது வரலாறு. அந்த நேரம் ஜானுவாரிஸ் அப்படின்றவர் சிறையில் இருந்த கிறிஸ்தவர்களை ரகசியமாக சந்தித்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்கார். ஒரு முறை ஜானுவாரிஸ் பிடிபட்டுறாரு, அவரோட தலை துண்டிக்கப்பட்டுச்சு. ஜானுவாரிஸோட நினைவாக இத்தாலி நாட்டில் நேப்பிள்ஸ் நகரத்தில் ஒரு பளிங்கு கல் வைக்கப்பட்டிருக்குது. அவரோட நினைவு நாளில் அந்த பளிங்கு கல்லிருந்து ஒரு முறை ரத்தம் வந்திருக்குது. இது எல்லாரும் பார்த்துருக்காங்க. இதுவும் வரலாறு. அதே மாதிரி 114ஆம் நம்பர் வீட்லேயும் கூட அங்கே தங்கியிருந்த யாரோ ஒருத்தருடைய நினைவாக அந்த ரத்தம் கசிஞ்சுதோ என்னமோ. 2011ஆம் வருஷம் இந்த ரத்தம் கசிஞ்ச வீடு பற்றி ஒரு சினிமா வந்துச்சு. இந்த சம்பவத்தை ஆராய்ஞ்ச துப்புரவாளர் ஸ்டீவ் கார்ட்ரைட் பிற்காலத்தில் இதை பற்றி டைரி இன் ப்ளூ அப்படின்னு ஒரு நினைவலை புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகம், சினிமா எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி ரத்தம் கசிஞ்ச வீடு பற்றின மர்மமும் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. இந்த மர்மத்தை யாராலையும் இன்னைக்கு துப்பு துளக்கவே முடியல அப்படின்றது தான் உண்மை. இதுவும் வரலாறு. நம்முடைய ஆவிகள் உலகம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஆவி உலகம் தவிர கிரைம் வேர்ல்டு என்ற பேரில் ஒரு விழிப்புணர்வு சேனல் இருக்குது. கதம்ப மாலை என்ற பேரில் பல்சுவை சேனல் இருக்குது. அவைகளுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா அந்தந்த சேனலுக்கு கொண்டு போய்விடும். ஆர்வம் உள்ளவங்க அவைகளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் வேறு புதிய சம்பவத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.